பட்டர் தோசை இங்கே சூப்பராக இருக்கும். அது சிங்கிள் பட்டர் டபுள் பட்டர் சொல்லுவாங்க. ஓ, எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஹைஜீனாக இது பண்ணிட்டுருக்காங்க. ஹோம் மேக்கு அந்த பழைய பாரம்பரிய மாதிரியே. ஓகே, இதுக்கு வந்து சட்னி சாம்பார் கார சட்னியும் கொடுத்துட்றாங்க. சூப்பர் கிறிஸ்பி. ஒரு சப்பாத்தி ஒரு ரவாங்கண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இப்போ நம்ம கும்பகோணத்தில் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கும் எனக்கும். என்ன அப்படின்னா, கடந்த 39 வருஷங்களாக இங்கே வந்து பட்டர் தோசை கடை அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு கடை இருக்குது. இது கும்பகோணத்தில் இந்த சாரங்கபாணி கோயில் தேர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடை. இதே இடத்துல 39 வருஷங்களாக எங்கிட்டு இருக்காங்க. தேர்முட்டி கடை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், பட்டர் தோசை கடை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த கடைக்கு பேர் இருக்குது, பல்லவி டிஃபன் சென்டர் அப்படின்னு பேர் இருக்குது. பட் அது சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, அந்தளவுக்கு வந்து இவங்க அந்த ஒரு லோக்கல் இதில் சப்போர்ட்டோட பயங்கரமாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்ககிட்ட வந்து அஃப்கோர்ஸ் பட்டர் தோசை தவிர வந்து சப்பாத்தி இட்லி அப்படின்னு நிறையா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க. எங்கூட ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அந்த தேர்முட்டி கடையில் சில ஐட்டம்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி www.gramango.com வெப்சைட் மூலமாக அந்த விவி மசாலா ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் வரவழைச்சு நம்ம பிரியாணியெலாம் செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இந்த மசாலாஸ் பார்த்திங்கன்னா ட்ரை மசாலா, இதில் வந்து சுத்தமாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க மசாலா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சுத்தமான முறையில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தின்பண்டங்கள்லாம் வாங்கி இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்டையும் சேல் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் பண்ண திருநெல்வேலி இருட்டுக்கிட திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அது தவிர ஈரோடில் எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ஃபேமஸ். அவங்ககிட்டருந்து சில ஸ்நாக் வெரைட்டிஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் www.gramango.com வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம பனானா லீஃப் அன்லிமிட்டெட் வியூவர்ஸ்க்கு வந்து கோடு BLU அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிற ப்ரைஸஸ்லேருந்து. ஸோ வாங்கி பயனடைங்க. கல் தோசை அந்த பழைய பாரம்பரிய மாதிரியே. பட்டர் தோசை இங்க சூப்பரா இருக்கும். அது சிங்கிள் பட்டர் டபுள் பட்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி போட்டு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். எனிவன் எல்லாமே சப்பாத்திக்கு இங்க குருமா வந்து தனி ஸ்பெஷல். எல்லா சப்பாத்திக்கும் ஒரு ஒரு கடையில் ஒரு மாதிரி இருக்கும். இந்த சப்பாத்தி மாதிரி இதுக்கு பூரிக்கு குருமா கொடுக்காத மாதிரி இதுக்கு சப்பாத்தி குருமா இருக்கும். அது என்ன சூப்பராக இருக்கும். சுவை வந்து அருமையாக இருக்கும். எல்லாமே உடனுக்குடன் இட்லி எல்லாம் சூடாகவே கிடைக்கும். ஹாட் பேக்கில் வச்சு மூடி வைக்கிறது மாதிரி இல்லாமல் எடுத்து எடுத்து கொண்டு. ஸோ அண்ணன் வந்து ஆசையை கிளப்பிட்டாரு, நம்மளும் அந்த டபுள் பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பண்ணலாம். என்ன நம்ம வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இது? வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் கலந்து இது செய்யும். சப்பி சத்திச்ச மசாலா வச்சு அதை வந்து இப்படி ஸ்டப் பண்ணிடுவீங்களா? அப்படி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாம் வேக வச்சு தாளித்து வேக வச்சு நெய் டாட்டா நெய்யெல்லாம் ஊற்றி அதை தாளித்து விட்டு வேக வச்சு சரிதான். இது வந்து மூடி அப்படியே அப்படியே மூடி அப்படியே கொடுக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. சரி சரி, சம்சா மாரி அப்படியே சாப்பிட வேண்டியது. இது சப்பாத்தி, மசாலா சப்பாத்தி. மசாலா சப்பாத்தி. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறதா வந்து இங்கே ஃபேமஸ் டபுள் பட்டர் தோசை. அடை உண்டு. ஓ, அடை இருக்குது. அடைய உண்டு, ரவா தோசை உண்டு, புரோட்டா உண்டு, இட்லி, மசாலா தோசை, பொடி தோசை, பொடி பட்டரு, அனைத்து இது உண்டு. ஸோ இதான் டபுள் பட்டரு, ரெண்டு டோஸ் பட்டரு. ஆமாம், நம்ம கடையில் தான் ஃபேமஸ். ஓ, இதே பொடி போடலாம். ஓ, பொடி பட்டரு உண்டு, இதெல்லாம் மசாலா பாய் இதுவும் போடலாம். சரி சரி, நல்லா வெயில் பொடி உண்டு, டேஸ்ட்டாக இருக்குது. அப்பா நல்ல வாசம், மாஸ்க் போட்டே நல்ல வாசம், பழம் வாசம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன், எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? இங்கே வந்து நான் 14 வருஷம் ஐயா, 24 வருஷம். அடே அப்பா, சூப்பர். ஸோ இது வந்து சட்னி சாம்பாரோட சாப்பிட்டா? சட்னி சாம்பார் காரம், மல்லி சட்னி இருக்குது, பொடி இருக்குது, இதெல்லாம் கடலவருப்பாடாங்க இருக்குது. ஓ சரி சரி, நம்ம வீட்டில் சொல்லும் போதெல்லாம் உரப்படம்போம், இது கடலவருப்பாடை. இது 4-5 வகை இந்த பருப்பு ஐட்டங்களை சேர்த்து, இஞ்சி பருப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கிறதா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதை சேர்ந்து கொடுக்குறேன். கருவேப்பிலை, மல்லி, தேங்காய் பூவு,
வெங்காயம் அதெல்லாம் கலந்து இதில் போடுறோம். அதெல்லாம் கலந்துட்டு யாரும் டபுள் பட்டர் தோசை கிடைக்கி ரெண்டு கிச்சன் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரவா தோசை பரோட்டா இதெல்லாம் போடுவாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் அழகர். அழகர், ஓகே ஓகே. நீங்கள் பரோட்டா ரவா தோசைலாம் நீங்கள் பார்த்து பரோட்டா சப்பாத்தி ரவா தோசை. என் பேர் விஜயகுமார். கடையை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க நம்ம வியூஸ். சார், நான் வந்து ரொம்ப இந்த கடையை வந்து ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன். சரி. ரொம்ப 1984 ஆரம்பித்தேன். 10/2/1984 சரி இந்த கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிரமத்தில் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன். ஆரம்பித்து நீ வந்து என்னுடைய உழைப்பு என்னுடைய இதுதான் எல்லாமே இருந்தோம். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ஆளுகள்லாம் வந்து நம்பிக்கையான ஆளுகள். எல்லாம் ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் 30 வருஷம் வேலை செய்கிற ஆட்கள் தான். அதில் வந்து நானும் மாஸ்டராக இருப்பேன். நானும் வேலை செய்வேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். கூச்சப்பட மாட்டேன். டேபிள் துடைப்பேன், தண்ணி இப்போ எல்லாமே இது பண்ணுவேன், இலை எடுத்து போடுவேன், எல்லாமே நான் செய்வேன். அந்த அளவு உள்ளது. நம்ம கடை வந்து வந்து என்னுடைய எனக்கு வந்து மெயின் வந்து கஸ்டமர் தான் சார். என்னுடைய உழைப்பு எல்லாரும் மெயின் கஸ்டமர். இந்த கஸ்டமரில் தான் இன்றைக்கி நான் அந்தளவுக்கு இன்றைக்கி நல்ல இந்தியாவில் உலகம் கூட நான் பேர் வாங்கியிருக்கேன். பட்டர் ரோஸ், டபுள் பட்டர் ரோஸ் தான் இம்மோட்டு தான் நான் தான். அது முதல்ல ஆரம்பிச்சு நான் தான். அதுக்கப்புறம் தான் நிறையா இருக்குது. ஆனால் இந்த என்ன மாரி யாரும் கொடுக்க முடியாது. அது ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆமாம், அதுமாதிரி குவாலிட்டி நல்லா கொடுப்போம். அதான் இந்த கடை சாயங்காலம் மட்டும்தானா இல்லை நைட் காலையில் உண்டு? காலையில் உண்டு. காலையில் வந்து பொங்கல், பூரி, தோசை, இட்லி, மத்தியானம் வெரைட்டிஸ் தக்காளி, லெமன் தயிர், சாம்பார் சாதம் எல்லாம் உண்டு. சரி, இப்போ இந்த பல்லவி டிஃபன் சென்டர் அப்படின்னா கூட சில பேருக்கு தெரியல. டபுள் பட்டர் தோசை கடை அப்படின்னா உடனே சொல்லுங்க. பல்லவினா அதாவது கும்பத்தூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமின், மார்வாடி, கும்பிச்சிட்டியா இருங்க, இவங்க எல்லாமே நம்ம கடை நல்லா தெரியும். அது மெயின் வந்து மார்வாடி தான். மார்வாடி. ஆமாம், அவங்க தான் இந்த கடைக்கு. நான் வந்து எனக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, பல்லவி ஆர்கெஸ்ட்ரா. சரி சரி. ஓ, பல்லவி ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான். அது 40 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஓகே. அதில் வந்து எனக்கு இந்த கிட வச்சு மார்வாடி பேர் வச்சு தான் அது பல்லவின்னு. சரி, அதுதான் நல்லா ஃபேமஸ். நல்லா ஓடிடுது. சரி. ஆமாம், 20 கொடுத்த கிஃப்ட்டுங்க எனக்கு. ஓ ஆமாம். சரி, நைட்டு என்ன ஐட்டம்லாம் கொடுக்குறீங்க? நைட்டு வந்து உங்களுக்கு வந்து இட்லி, சப்பாத்தி, புரோட்டா, ரவா தோசை, பட்டர் தோசை, புளி தோசை, மசால் தோசை. சரி, என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இது வந்து நான் ரொம்ப கம்மியான அரைட்டம், ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுக்குறோம். இட்லி 7 ரூபா, பட்டர் தோசை டபுள் பட்டர் தோசை 50 ரூபா, புளி பட்டர் போட்டால் 60 ரூபா, டபுள் பட்டர் புளி போட்டால் 60 ரூபா, அடை 20 ரூபா, சப்பாத்தி 20 ரூபா, சாதா தோசை 30 ரூபா, எல்லாம் டெஸ்ட் தான் கொடுக்குறோம். இந்த டபுள் பட்டர் தோசைங்கிறது அது வந்து 60 ரூபா. 60 ரூபா. நல்லா டேஸ்ட், நல்லா சூப்பராக இருக்கும். சரி. அதுக்கு அந்த காலை சட்னி பொடி இதெல்லாம் நாளே என்னுடைய மனைவி தான் அதெல்லாம் தயார் பண்ணுறது. சரி. இந்த காலை சட்னி பொடியெல்லாம் அதுதான், அதுவும் எனக்கு உழைப்பாளி. சரி. நல்லா மசாலா சப்பாத்திலாம் பார்த்தேன், பார்க்குறக்கே நல்லா இருக்கும். எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். மாஸ்டர் நல்லா திறமையாக போடுறது. ஆமாம், எல்லாம் இல்லை எல்லாமே என்கிட்ட இருக்க ஆளுங்க எல்லாமே நம்பிக்கையான ஆளுங்க. ஆமாம், எல்லாம் ஒருத்தரும் 20 வருஷம் 20 வருஷம் வேலை செய்கிறாங்க. சரி. ஆமாம். நைட் 8 மணி வரைக்கும் கடை இருக்குது? நைட்டு வந்து 11 மணி சார். 11 மணி வரைக்கும். முன்னெல்லாம் 2 மணி வச்சுருந்தோம். ஆமாம், இப்போல்லாம் 4 மணி தான். சரி. அது மட்டும் சரி. அந்த மசாலா சப்பாத்தி அது என்ன விலை? 20 ரூபா. 20 ரூபா. 20 ரூபா. அது இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. கும்பகோணம் எல்லாம் கிரேவி கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து மசாலா தான் வச்சு கொடுப்போம். இப்போ நல்லா சைட் ஆகிட்டு நம்ம சார், சைட் ஆகிட்டு வராது. சூப்பராக இருக்கும். எல்லாரும் சொன்னார் சப்பாத்தி குருமா ரொம்ப நல்லா இருக்கும்.
எல்லாமே நம்ம கடை வந்து கஸ்டமர் எல்லாம் வாழ்த்திதான் போவோம். சரி சரி, நாங்கள் சீப்பாக தான் கொடுப்போம், ரொம்ப ஜாஸ்தி காசு வாங்க மாட்டோம், ரொம்ப நியாயமாக போவோம். சரி சரி, நாங்களும் சில ஐட்டம்ல டேஸ்ட் பாருங்க. பல்லவி டிஃபன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மூணு டேபிள் போட்டிருக்காங்க இங்கே, அது தவிர அங்கே ஓப்பன் டைனிங் ஒரு பிளாஸ்டிக் டேபிள் சேர்லாம் போட்டிருக்காங்க, அங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம். சரி, நம்மளுக்கு வீடியோக்கு லைட்ஸ் நல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே உட்காந்துருக்கேன். வெளியில் அப்படியே காற்று வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். இப்போ வீடியோ எடுக்காமல் வந்திருந்தால் நாங்கள் தான் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், அந்தளவுக்கு நல்லா இருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த பட் மசாலா சப்பாத்தி. இது நான் சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் மசாலா சப்பாத்தி, பார்க்குறக்கு ஒரு பெரிய சைஸ் சமோசா மாதிரியே இருக்குது. ஓகே, தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு கெட்டி சட்னி, உள்ளே ஸ்டஃபிங் பாருங்கள், அப்படி சூப்பரான அந்த தக்காளி கொண்டக்கடலையெல்லாம் போட்டு செஞ்ச நல்ல சூடுங்க, சரியான சூடு. முதல்ல அப்படியே பிளெயினாக சப்பாத்தி சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஆத்தன்டிக் பட்டர் வாசனை, நல்ல தூக்கில் இருக்குது சப்பாத்தி, வந்து சூப்பர் சாஃப்ட். நல்ல அந்த கல்லில் வந்து நல்ல அந்த ரோஸ்ட் ஆகிருக்குது, அப்படி அந்த கெட்டி சட்னியோட கொண்டக்கடலாம் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா காரமெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க, கொஞ்சமாக இங்கே ஓரமாக ஊற்றி. ஆ, அப்போ இப்போ சப்பாத்தி குருமா இதுதானே? ஓ, இதுதான் சப்பாத்தி குருமாவா? ஓகே ஓகே, சப்பாத்தி கொடுத்து இதுதான் கொடுப்பீங்க இல்லையா? ஓகே ஓகே, இந்த புரோட்டா குருமா டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு இந்த பட்டர் பொடி தோசையாக போட சொல்லுவீங்க, டபுள் பட்டர் பொடி. ஆ சரி, பார்க்குறதுக்கு அப்படி உள்ளே வர வரவே அப்படி வெண்ணெய் வாசனையோடு வருது. இப்படி ரெண்டு டோஸ் வெண்ணெய், அது தவிர பொடி போட்டு நல்லா தடவி கொடுத்துட்றாங்க. ஆ ஓகே ஓகே, இதுக்கு வந்து சட்னி சாம்பார் கார சட்னியும் கொடுத்துட்றாங்க. சூப்பர் கிறிஸ்பி, வாவ், நல்லா முறு முறு முருன்னு இருக்குது சட்னி சாம்பாரோட. இந்த பொடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த டபுள் டோஸ் பட்டருங்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல ஒரு வெண்ணெய், அந்த வறுத்த பொடி சூப்பர். நான் சமீப காலத்தில் சாப்பிட்டது அது பெஸ்ட்டு பட்டர் தோசை அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டுதான், அமேசிங் டேஸ்ட். இங்கே வந்தீங்கன்னா இங்கே டபுள் பட்டர்னு சொல்லி சாப்பிடுங்க, உண்மையிலே நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் இந்த கார சட்னி தூள் சாப்பிடலாம். சட்னிக்கு வந்து ஸ்பெஷல் மார்க்ஸுங்க, சட்னி வந்து நல்லா கரெக்டான அளவு, ரொம்ப தண்ணி விட்டு லொட லொட தண்ணியாக பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அரை மயக்கம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு பட்டர் வாசனையோட சூப்பரான ஒரு தோசை. அப்படி வீடியோவில் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் அந்தளவுக்கு. ஓகே, இது அடுத்தது நம்ம ஒரு பட்டர் ரவா. இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கேன் நான், இருந்தாலும் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து பட்டர் ரவாவை சாப்பிட்றலான்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, சட்னி சாம்பாரோட இந்த டெக்ஸ்சர் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், அப்படி இந்த பட்டர்லாம் போட்டு இந்த ஒரு ஷைனி டெக்ஸ்சர், எனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் வந்து மேலே ஊற்றியாச்சு. கரெக்டாக முருக விட்ட ரவா தோசை பாருங்க, இந்த சாம்பாரில் ஊறி இருக்கிற போர்ஷன் அப்படியே சிம்பிளி. இப்போ நான் சாப்பிட்டுருக்குறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சவுத் இண்டியன் டிஃபன். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலுக்காக மட்டும் இல்லை பர்சனலி நானே சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது. பர்டிகுலராக அந்த டபுள் பட்டர் தோசை அவ்வளோ நல்ல ஒரு பட்டர் வாசனையோட கரெக்டாக அப்படி ரோஸ்ட் பண்ண அந்த ஒரு ரோஸ்ட் வந்து அருமையான சட்னி சாம்பாரோட சாப்பிட்டது வந்து இன்றைக்கி உண்மையிலே ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் இன்றைக்கி சாப்பிட மறக்கவே முடியாது. கும்பகோணம் வந்தால் கண்டிப்பாக நான் இங்கே விசிட் பண்ண வருவேன். நம்ம சாரங்கபாணி கோயில் தேர் முட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்குது, தேர் முட்டி கடை அப்படின்னு சொன்னால் நல்லா தெரியும். டபுள் பட்டர் தோசை கடை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி சொன்னால் கூட கொண்டு வந்து விட்டுருவாங்க.
இங்கே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் நான் சாப்பிட்ட பட்டர் ரவாவும் ரொம்ப நல்லா இருந்தது, பட் ஹைலைட் வந்து அந்த டபுள் பட்டர் தோசை, அது வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்ட ஐட்டத்தோட அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார், அதை நீங்கள் போய் பாருங்கள். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரை சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், கேட்டது.